Puri. Om Puri. Vangayam. Thakkali. Carrot. Thayir. Uppu. Chaat masala. Uralaikkilungu. Malli elai. Puli chutney. Malli chutney. சரி வாங்க வீடியோக்குள்ள போனோம். இப்போ உருளைக்கிழங்கு 4-5 விசில் கொடுத்து நம்ம வேக வச்சுட்டு இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சுக்கணும். மிளகா பொடி சாட் மசாலா போட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த பூரியை ஓட்ட பிடிச்சிக்கணும். கொஞ்சம் அகலமாக தாராளமாக ஃபீலிங் சொல்ல போகிற மாதிரி ஓட்ட பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு போட்டுக்கணும். உருளைக்கிழங்கு நம்ம மசாலா போட்டாச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் ஆனியன் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த ஆனியன் அதை கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு கேரட்டை கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கணும். மல்லி சட்னி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த மல்லி சட்னி எப்படி பண்ணுறது இங்கே வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி அதுக்கான தமிழ் வீடியோ பண்ணுறோம். இப்போ புளி சட்னி இதில் பண்ணுறதுமா ஆட் பண்ணிக்கணும். தேசி போடணும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சாட் மசாலா. இது டேஸ்ட்டுக்கு இருக்கும். நான் இது வந்து சாட் டேஸ்ட் கொடுக்கும். அதனால இந்த லைட்டாக நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் நறுக்கி வச்ச தக்காளி. தயிர் கொஞ்சம் லைட்டாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பிரிக்க கொஞ்சம் தயிர் இருக்கணும். எக்ஸ்ட்ரா தயிர் ஓம் பொடி கொஞ்சம் மேலே போடுக்கணும். இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு மல்லி இலையை லைட்டாக தூக்கிக்கணும். கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எப்படி சேவ் பண்ணி பார்ப்போம்.